இஞ்சருக்கு வடிவான சிக்கன் பிரியாணி உண்டு. பார்க்கே வாசம் அப்படியே அடிக்குது. கிட்ட பாருங்க, இவ்வளவு மினிங்கி உண்டுருக்குது அந்த ஃப்ளேவர்ஸ். ஓ மை டேஸ். அவிஞ்சு கொண்டு தான் இருக்கிற சுத்தி கொண்டு நட கேக்க. பர்கர் பைட்னா பைட்டா இருக்கும். ஹோலி ஜம் ஜம்க்கு வந்துட்டோம். ஹேர கேக்கலயே கௌரி பின்னால இருந்து நடுங்கி உண்டுருக்கிற பாருங்க மக்களே. இதை பார்க்கே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஓல்ட் ஸ்கூல் OG பிரியாணி, ஒரிஜினல் கேங்ஸ்டர் பிரியாணி. வாங்க உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம். கவினை பற்றி உங்களுக்கு தெரியுந்தாய், நாங்கள் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டோம், நாங்கள் பக்கத்தில் ஒரு கடலைக்கறியும் ரொட்டியும் எடுத்துருக்குறோம். இஞ்சி இருக்கு வடிவான சிக்கன் பிரியாணி உண்டு. பார்க்கே வாசம் அப்படியே அடிக்குது. இஞ்சி வந்து எங்களோட கடலைக்கறி இருக்குது, நல்ல வடிவாக செஞ்சுருக்குது, நல்ல ஃப்ளேவர்ஸ் நல்ல திக்காக உள்ளே கூறி இருக்குது போல் இருக்குது. இதுக்குள்ளுக்குள்ள வடிவா கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் மாதிரி உங்களோட ரொட்டி லுக்க போட்டு வச்சிருக்கிறேன். இவ்வளோ பெருசாக ஒரு ரொட்டி வரும்போது எனக்கு தெரியலை. வாங்க மக்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு கடி எடுத்தால் தான் சரி வரும் போல. விட்டு பாருங்க, இவ்வளோ மினிங்கி உண்டுருக்குது அந்த ஃப்ளேவர்ஸ். சியர்ஸ். சோ குட். ஓ மை டேஸ். பிரியாணி அண்டாவே சும்மாவே அது பிழைக்காது. உண்மையாக சொல்லணுமாட்டா பெரிய மினிமலிஸ்டிக் ஃப்ளேவர்ஸ்ன்ட்டு இருக்குது. ரெண்டாம் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒரு ஹிட் ஒன்று இருக்குது. அந்த ரெப்பு அப்படியே ஸ்னேக் அட்டாக் மாதிரி நைஸாக வந்து அடிக்குது. ரைஸும் சரியான சாஃப்ட். ஓ மை குட். நல்ல ரிச்சாக இருக்குது ஃப்ளேவர்ஸ். கோழியும் நல்ல மாதிரியாக மேரினேஷன் பண்ணி உள்ளுக்கு அடுத்துருக்குது. அப்போ கட்டாயமாக 10 out of 10. சாரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரியாணியை நீங்கள் தேய்ச்ச மாதிரி தான் கிட்டே வர மாட்டேங்க. ஒரு பர்கர் வந்து கிட்டே வராது. இந்த பிரியாணி இது பார்த்த உங்களுக்கு தெரியும், பிரியாணி தான் உப்பே முன்னுக்கு இருக்குமெண்டு. பர்கர் வந்து கிட்டே வராது. ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட், அம்பு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் பிளாட்ஃபார்ம். அவைட்டு 20,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இன் 200 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், இன்க்ளூடிங் யூகேல, ஐலண்டில், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏல. உங்களுக்கு ஷேர்ட் ரூமாக இருக்கட்டும், சிங்கிள் ரூமாக இருக்கட்டும், இல்லைண்டா உங்களுக்கு ஒரு தனியாக ஸ்டூடியோ ஃப்ளாட் வேணுமெண்டா அவைட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அகாமடேஷன் எல்லாம் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு கிட்டே எல்லாம் வச்சிருப்பினும். அப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ரைஸுக்குள்ளுக்க உங்களோட அகாமடேஷன் பில்ஸ் எல்லாம் கவர்ட் ஆகும். சரி, எப்படி தான் புக் பண்ணுறது? சரியா சிம்பிள். அவங்க வெப்சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரெஃபரன்ஸ் மட்டும் போட்டா காணும். அம்பு ஸ்டூடெண்ட்ஸ் மிச்சத்தை பார்த்துக் கொள்வேணும். யூகேல பாத்தீங்கன்னா நார்மலான மெத்தட்ல நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். அப்ப அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் அம்பு ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துக் கொள்வேணும். நீங்க சைன் அப் பண்ணா காணும். எதுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இப்பதான் பிரைம் சீசன். நிறைய பேர் இப்ப யூனிவர்சிட்டிக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா, வேற வேற நாட்டுல இருந்து இப்ப வந்து கொண்டிருக்கணும். அதுக்காக உங்களுக்கு அம்பு ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அம்பு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். அதுல போய் பாருங்க, கிளிக் பண்ணுங்க, சைன் அப் பண்ணி அம்பு ஸ்டூடெண்ட்ஸ்ல புக் பண்ணுங்க. நீங்க கண்டிருப்பீங்க, இப்ப பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருப்பான். டீம் பர்கர்ஸுக்கு போ ரெடியா? ஃபேட் ட்வின்ஸ் அங்கதான் போறோம். எங்களோட பர்கர் டீமுக்கு குண்டு பர்கர்ஸ் எடுத்தாதான் கெவின் பிரியாணி அடிக்கலாம். வாங்க போவோம். செம்ம வெயில் அடிக்குது எங்களோட இங்க லண்டன்ல. அவிஞ்சு கொண்டு தான் இருக்கிற சுத்தி கொண்டு நடக்கேக்க. இதை வச்சே தெரியுது இந்த எபிசோடு வினர் ஆறு ஸ்டார் ஆறுக்கு போயிருக்குது. பர்கருக்கு தான் அது வேற விதமான ட்ரிங்க்ஸ் வச்சுக்கணும். ஆஃப் த டேப் வேற எங்கிற நார்மல் பெப்சி டேங்கோலாம் இருக்கு செவன போட. பட் அங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி க்ரஷ், குவாவா ஸ்பார்க்லிங், மேங்கோ க்ரஷ். அண்டு அது எங்க கிடைக்கும்? பர்கர் கடையில் தானே கிடைக்கும். கொய்யாப்பழம் ஜூஸ் தான் எடுத்திருக்கோம். கன நாள் ஊருக்கு போனா தான் கொய்யாப்பழம் நல்லா சாப்பிடலாம். அப்போ இங்கே கிடைக்கிறாண்டா ஜூஸ் வேர்ஷன் தான். அவள் வாங்க குடிப்போம். பாருங்க, நல்ல மஞ்சள் லெதர் கதிரை இருக்கான். வடிவா குஷனா இருந்து ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லணும். ஆறு உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா பிரியாணியா பர்கராண்டா, இந்த கருத்து மட்டும் சொல்லுங்க. பர்கர் தான் இமோஷன், பிரியாணி உங்களுக்கு கொடுக்கும் மோஷன். இங்கே கேட்குது என்ன என்ன இன்னும் பெருசாக இருக்குது. இந்த மண்ட அளவு சைஸில் பர்கர் தான் ஃபுல்லாக ஆகலாம். ஜிம் பாய்ஸுக்கு இது தான் கரெக்ட். ஜிம் ப்ரோஸ் இதுதான் பெஸ்ட். பிரியாணி நோ நோ நோ. ரெண்டு பேட்டிஸ் இருக்குது கோழி, அதுக்குள்ளே லெட்டிஸ் எல்லாம் போட்டு நல்ல சாஃப்ட் பர்ன்ஸுக்குள்ளே சூடாக இருக்குது. டின் ஃபோயில் ரேப் பண்ணி தரைக்க நாங்கள் சாப்பிடும் முதல் பேலட்டை க்ளீன் பண்ணுவோம். எப்படி இந்த குவாவா ஜூஸோட பிங்க் சோப்பு கலரில் இருக்குது, குடிச்சு பார்ப்போம். சியர்ஸ். எல்லாம் சில்லாக இருக்குது, பர்ஃபெக்ட், செம்மையாக இருக்குது இந்த ட்ரிங்க். இந்த ஓவராக ஃபிசினஸும் இல்லை, கணக்கான இனிப்போட ஃப்ரைஸ் எல்லாருக்கும் தெரியும், அதை ஒரு பக்கத்தில் இருக்குது. பர்கருக்கு தான் போகிறோம். ஏன்டா நாங்கள் ஆறு டீம் பர்கர். என்னடா லெட்டஸ் எல்லாம் கொஞ்சம் கூட, இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, தள்ளுங்கோ. பச்சை எல்லாம் எங்களுக்கு இந்த பச்சை செட் ஆகுது எங்களுக்கு. அதான் ஏன்டா எங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? மோர் ஆஃப் லைக் ப்ராக்கலி, க்ரீன் பீன்ஸ், அப்படி தான் எனக்கு விருப்பம். லெட்டஸ் தண்ணி தானே. சபா,
இப்பவே கண்ணை கட்டுது. வெயிட், நீங்க என்ன நினைக்கீங்க? சியர்ஸ். பர்கர் பைட்னா பைட்டா இருக்கும். ஓ வா, நல்ல ஜூசியான சிக்கன். அந்த பேட்ரிமனால ஒரு கிறிஸ்பினஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு கார்போஹைட்ரேட்ஸை வச்சு நீங்கள் எங்கே ஜிம் கெயின்ஸ் எடுக்க போகிறீங்க? அதுக்கு தான் நாங்கள் டீம் பர்கர், வேறு நாங்கள் நோ டு டீம் பிரியாணி. ஒவ்வொரு நாள் ஃப்ளேவரில் ஒரு மைல்டான ஸ்பைஸ் தான் போட்டிருக்கணும். கணக்கான லிட்டில் ஒரு ஒரு ஸ்பைஸ், அந்த பெப்பரி கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளேவர், நல்ல கிறிஸ்பி கோட்டிங், நடுவில் சாஃப்டான கோழி. ரெண்டு பேட்டிஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் இப்படிமா பர்கர்ஸ்னா ரெண்டு பேட்டிஸோடு இருங்க, சிங்கிள் பேட்டிலாம் காணாது. ஏன்னு சொல்கிறேன், இந்த பன் கொஞ்சம் மொத்தம், அப்போ அந்த திக்னஸ் பன்னுக்கு ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேட்டிஸாக தான் சரியாக வரும். வேணுமெண்டா ஜிம் ப்ரோஸ், மூன்று பேட்டிஸ் எடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். கௌரி வந்து உடனே வளர்ட்டியும் இருக்கிற அவங்க பர்கரை பற்றி வாங்க, நாங்கள் இந்த ரொட்டியை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். இன்னொரு சாஃப்டாக இருக்குது, இங்கே பாருங்க மங்களே, அப்படியே வண்டியெலாம் நான் பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்ல கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் மாதிரி. சியர். ஓ மை டேஸ், இந்த ஃப்ளேவர்ஸ் தூக்கி அடிக்குது. இதே அந்த கௌரி சாப்பிட பர்கரோட டேஸ்ட் கூட டைமாக ஒரு பாகிஸ்தானி ஸ்டைல் டூல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த கடை இருக்குது சரியான சாஃப்டாக இருக்குது, அதுவும் அந்த குழம்புல சேர்ந்து ஒரு மிக்சர் ஆகிடுது. கணக்கு வித்தியாசமான ஃப்ளேவர்ஸ் இதுலேருந்து வருது, நல்ல உள்ளிலேருந்து வெங்காயம், மிளகாத்தூள், பெப்பர் இதுலேருந்து வருது. நான் இது நல்லா என்ஜாய் பண்ணான், நீங்கள் இந்த ரிவ்யூ நல்லா பிடிச்சிருக்கேன்னு நாங்கள் நம்புகிறேன். பீஸ் பிரியாணி அடித்து அடியில் ஊருக்கே வந்த மாதிரி இருக்குது. ஃபைனல் ரிவ்யூ வந்து எனக்கு பிரியாணியில் கொடுக்கணும் மாட்டா. கௌரியோட ஃபேக்ட்ரின்ஸ் மாதிரி அந்த ஸ்டைலாக, அந்த கலர், வேறு அந்த ரப்பிங், அது ஒன்றும் இருக்காது இந்த பிரியாணியில். இருந்தாலும் இந்த பிரியாணியில் ஒரே ஒன்று இருக்குது, டேஸ்ட், கலாச்சாரம், உரைப்பு, எனர்ஜி. அப்பா முடிச்சாச்சு, நல்ல ஒரு ஃபேட், நல்ல திக்கான பர்கர் முடிச்சுட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். இந்த வெயில் அடிக்குது, விஷுவலி நைஸாக இருக்குது, உள்ளுக்கே நல்லா நைஸாக இருக்குது. அப்படியே முடிச்சு கொள்வோம். கெவின் என்ன சொன்னேன்னு தெரியாது. டீம் பர்கர் தான் வெல்லும். நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஆறு பீட் பண்ணுற நிற்கிறீங்க, ஆறு தான் வின் பண்ணிக்கிறேன்னு கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அவ்வளோதான், ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணிங்க. ஒரு வித்தியாசமாக நாங்கள் செய்கிறோம், ஒரு வர்சஸ் சீரீஸ் மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் ப்ளஸ் எங்கள் நாட்டு சாப்பாடையும் ஒரு காம்படிஷனாக வச்சா எப்படி இருக்குன்னு சும்மா நினச்சி பார்த்தினாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், அடுத்த முறை சந்திப்போம். அது வரைக்கும் பாய். Cheers.